हाय फ्रेंड्स अनेवरुक्कुम नमस्कारम वेलकम टू मुन्नाडी मसाला इन्नैक्कु नम्म किचन ले एन्ना पाक्क पोरोम्ना पाल्कोवा रेसिपी दान पाक्क पोरोम अदुक्कु वंदु ना 1 लिटर पाल एडुत्तिरुक्केन अंद फुल फैट मिल्क नु सोल्लुवांग इल्लैया अदु ना वांगी एडुत्तु वच्चिरुक्केन इदु वंदु करेक्टा 4 कप अदावदु 1 लिटर पाल इप्पो इदु वंदु नम्म अंद पात्रत्तुल सेर्त्तुक्कलाम नल्ला कोंजम अगलमाना गनमाना पात्रमा एडुत्तुक्कोंग अब नमक वो सीक्रम पालकोवा रेडी आगे लेट आगे गेसूँ वस्टा पोम तीय वेस्टा पोमारी अगल कनमान पात्र वो नान स्टिका वो अब कलूमीय पात्र सिल्वर पात्र अंतमी नम वाला इपी पाल ऊती इनमें ना अड़प पता वे वो पाल पड़प ना पाल वो कुछ पड़ेना सिम व சிம்மிலே வச்சி அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி ஆடை வருது இல்லையா இதை ஓரத்தில் இந்த ஆடை வரும்போது இதை எடுத்து எடுத்து இப்படி உள்ளே எடுத்து போட்டுடணும் அப்போ தான் நமக்கு வந்து பால்கோவா குவான்டிட்டி நிறையா கிடைக்கும் இப்போ இந்த கொதி வந்த பிறகு சிம்மிலே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் எப்படியும் இது கிட்டத்தட்ட வந்து முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ தான் நமக்கு வந்து பால்கோவா வந்து கரெக்டாக நமக்கு அந்த பக்குவத்தில் கிடைக்கும் அதனால் திடுத்துட்டுன்னு வச்சு தீயை எரிச்சு விட்றாதீங்க பால் சுண்டுட்டோம் அப்படின்னு அப்பப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிக்கும் இந்த ஆடையை மட்டும் உள்ளே எடுத்து அப்பப்போ உள்ளே எடுத்து போட்டுடணும் அது போலவே இந்த ஓரமெல்லாம் பிடிக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உள்ளே சேர்த்துடணும் அப்போ நல்லா க்ரீமியாக நமக்கு பால்கோவா கிடைக்கும் அதோடு இல்லை இதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் இது இப்போ வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் சிம்மிலேயே வச்சுக்கோங்க சிம்மிலே தான் இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக பால் வந்து அடி பிடிக்கும் இந்த சிம்மில் வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த ஓரத்தில் இருந்தால் இருக்குது பாருங்கள் இதையெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே போட்டுடணும் அப்போ தான் நமக்கு இந்த கறியாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த கறிஞ்சி அந்த வாசனை வந்துட்டுனா நம்ம பால்கோவா சாப்பிட முடியாது இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் இந்த ஆடையையும் அப்படியே உள்ளே எடுத்து விட்டுருங்க இதில் எடுத்து போட்டுடணும் இது கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு சிம்மிலேயே வச்சுக்குவோம் கொஞ்சம் லேட்டானதும் பார்ப்போம் இப்போ ஒரு கரெக்டாக அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு எந்த அளவு அப்படி நெருங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த பாலாடை எடுத்து நம்ம உள்ளே எடுத்து போட்டுருவோம் அப்போ தான் நமக்கு பால்கோவா க்ரீமியாக இருக்கும் அதுதான் நான் அதே சொல்கிறேன் பால்கோவா வந்து இப்போ எல்லாருக்குமே செய்ய தெரியும் ஏன்னா எல்லோருமே யூடியூப்பில் போடுறாங்க வீடியோ போடுறாங்க அதனால் இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் இந்த ஓரத்தில் பிடிச்சிருக்கிறது மட்டும் இது மட்டும்தான் இதில் நம்ம செய்யணும் கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகிடுச்சுன்னா கிச்சனை விட்டு நான் வந்துக்கவே வேண்டாம் பக்கத்துலேயே நில்லுங்க கண்டிப்பாக பால் வந்து தீஞ்சி போயிடும் தீஞ்சிட்டு லைட்டாக வாடை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பால்கோவா சாப்பிட முடியாது பால் பொருள் பால் ஸ்வீட்டுங்கிறதே அப்படி தான் வேறு எந்தளவுக்கு ஆடை இருக்கு பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு நல்லா திக்காக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ கரெக்டாக இது வந்து அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு நானாக வீடியோ எடுக்கிறதுனால கடையை விட்டு விட்டு செல்லை எட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிம்லேயே தான் இருக்கணும் பாருங்கள் எந்தளவுக்கு ஒட்டுது பாருங்கள் அதுமாரி அப்பப்போ லைட்டாக உள்ளேயும் அப்படி கிண்டி விட்ருங்க ஏன்னா பிடிச்சிருக்கும் அப்படியே அடியில் படிஞ்சிடும் ஏன்னா பாலத்துக்காகத்துக்காக அப்படியே படிஞ்சுக்கும் நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் எங்கள் அப்பு குட்டி இருக்கும்போதே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தேன் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ராசஸ் நேரம் பிடிக்குமே அப்படின்ட்டு எனக்கு டைமே இல்லை அவனுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அது மட்டும் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது உனக்கு பிடிக்கும் பால்கோவா அப்பு குட்டிக்கு இப்போ இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது நான் கரெக்டாக 9:50 பால் அடுப்பில் சேர்த்தேன் அதுலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் கண்டிப்பாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு செஞ்சோம்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் தீயை நம்ம அதிகமாக வச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு சொதப்பிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இது வந்து கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆச்சு
இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இன்னும் கொஞ்சமாக சுண்டின பிறகு நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக 55 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னும் ட்ரை ஆகிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, இதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது மணல் மணலாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோடய அளவு வந்து 50 கிராம் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா ஓவர் ஸ்வீட்டாக போய்ட்டு நம்ம சாப்பிடும்போது திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து 50 கிராம் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னா நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்டிங்கன்னா சுத்தமாக சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது வந்து தொண்டைக்கிட்ட வந்து எரியும். இப்போ நம்ம அந்த சர்க்கரையை சேர்த்ததோடு லைட்டாக மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு திக் ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததும் நல்லா சுண்டி வந்துருச்சு, அவ்வளோதான். பால்கோவா வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ நம்ம என்ன போகிறோன்னா ஒரே ஒரு ஏலக்காய் அதோட விதையை மட்டும் எடுத்து நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டியதில்லை, ரொம்ப சேர்த்துற வேண்டாம். அந்த பிறகு எத்தனை உண்டுன்னு ஒரே ஒரு ஏலக்காயோட விதை மட்டும் நைஸாக அடித்து சேர்த்துருக்கேன், தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதோட ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கூட வேண்டியதில்லை. பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய். இதுவும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும் நம்ம இறக்கும் போது. அதுக்காக தான் அந்த நெய் சேர்த்துக்கிறது. ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு 150 கிராம் பால்கோவா நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. இன்னும் ட்ரையாக நீங்கள் இறக்குனீங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பக்குவத்தில் இறக்குனீங்கன்னா தான் நம்ம ஆறின பிறகு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், மணல் மணலாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசு. திங் இருங்க, வாயில் பால்கோவா வச்சுருக்காங்களப்பா. பால்கோவாவில் பாதாம் பருப்பு, பாதாம் பருப்பா, சரிப்பா. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருந்தாங்க. முக்கியமான கெஸ்ட்டாக ஆயிட்டாங்க. இப்போ அவங்க இருக்கும்போதே இதெல்லாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் போடக்கூட செஞ்சு சாப்பிட்டேன்னு நினைக்காதீங்க, டைம் இல்லை எனக்கு. அதனால தான் மறுபடியும் அந்த கெஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த கெஸ்ட்டு மறுபடியும் வந்துட்டு போன பிறகு இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் பண்ணுவாங்க. மேம் விசித்ரா மேம், ஏன் பாஞ்சாரி மேடம் இப்போ அப்லோட் பண்ணுங்க போங்க. எனக்கு ரோசம் ரொம்ப வருது, நம்ம எடிட் கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆமாம், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஃபேஸ் காட்டாமே வீடியோ எடுக்கிறீங்கன்னு. கண்டிப்பாக அது கிடையாது. என்னோடய அம்மு வந்து விஷயம்மு சேனல் உங்களுக்கு தெரியும். அவள் எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கு செல்லை கேட்டேன்னா அப்பப்போ அவளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறா, அதனால் அவளுக்கு செல்லு தேவைப்படுறதுனால அந்த செல்லில் என்னால் எடுக்க முடியல, அவளும் எடுக்க முடியல. ஸோ அதனால் நானே வீடியோ எடுக்கிறேன். அப்போ என் முகத்தை காட்டி எனக்கு எடுக்க தெரியல, அதனால தான் ஃபேஸ் காட்டாமல் என் செல்லை வச்சு நான் எடுக்கிறேன். அப்பப்போ என் ஃபேஸ் தெரிகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.